ரஷ்யாவில் நடக்கக்கூடிய போருக்கு காரணம் முருகன். யாரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ரஷ்யாவில் போய் வாஸ்து பார்த்தேன். ஏன் வாஸ்து பார்த்தேங்கிறது, இப்போ காவியை உடைத்துட்டு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தி இந்த பூமியை கெட்ட பேர் படுத்திக்கிட்டு இருக்க சக்திகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ நிறைய ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் வந்து சித்தர்களை தேர்ந்தெடுத்துச்சு. சித்தர்கள் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயத்த எனக்கு உணர்த்திருக்காங்க. நான் இந்த பூமியில் பிறக்கலை, நான் இந்தியாவிலே பிறக்கலை. இது வந்து உலகளாவிய விஷயம். அமெரிக்கா போனேன், ஆன்மா போச்சு. அமெரிக்காவோட நிலை என்னன்னு தெரியுது. இறை உணர்வும் இறை தேடலும் கொண்ட மெய் அன்பர்களே, வணக்கம். ரஷ்யாவின் போருக்கு முருகப்பெருமானே காரணம். நான் ஆன்மா வடிவில் அமெரிக்காவை சுற்றினேன், ஜெர்மனிக்கு சென்றேன், பல நாடுகளை காப்பாற்றினேன். உலகிற்கு மிகப்பெரிய ஆபத்து இப்போது காத்திருக்கிறது, அதை நான் காப்பாற்றப் போகிறேன். அப்படி நமக்கு புரியாத பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டாருங்க பல இடுமன்மலையைச் சேர்ந்த மயில்வாகன சுவாமிகள். இவர் தற்சமயம் இடுமன்மலை அடிவாரம் உள்ள ஆதி அழகுநாச்சியம் கோயிலில் பூசாரியா இருக்காருங்க. தனது ஆன்மீக அனுபவங்களையும் சூட்சம விஷயங்களையும் என்கிட்ட பகிர்ந்துட்டாருங்க. நான் என்ன, நான் வந்து இலங்கையில் பிறந்தவேன். இலங்கையில் பார்த்தீங்கன்னா பனாவத்தைங்கிற ஒரு ஊரில் ஹாஸ்பிட்டல், அங்கே பனாவத்தையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கேன். 1964 டேட் ஆஃப் பர்த்து. எங்கள் குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூலித்தொழில், அந்த ரப்பர் எஸ்டேட்டில் அந்த ரப்பர் எடுக்கக்கூடிய, பால் எடுக்கக்கூடிய தொழில். அப்புறம் அந்த பூமியில் ஒரு 20 ஆண்டு காலம், நான் பிறந்து 20 ஆண்டு காலம், 1984 வரைக்கும் அந்த பூமியில் நாங்கள் இருந்தோம். இப்போ சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு இறை உணர்வு அப்படி இருந்து கதிர்காம முருகன், அந்த சிவன் கோயில் முருகன், சிவன் கோயில் முருகன் இவங்கள் எல்லாமே அந்த சிவன் கோயில் சிவனடி பாதம், சிவனடி பாதம் சில இடங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ நிறைய பயணம் பண்ண, சின்ன வயசுலேயே நிறைய அந்த பூமியிலே நிறைய கோயில்களுக்கெல்லாம் பயணம் பண்ணிக்க ஏதோ ஒரு இறை உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அங்கே இந்த அங்கே நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அடிதடியெல்லாம் இருந்தது, நிறைய அடிதடி. நம்ம நைட்டில் வீடெல்லாம் அடித்து உடச்சி எடுத்துருவாங்க. அப்புறம் காட்டுகள்லேயே அங்கே இங்கே தங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாச்சு. ஏன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போயே மனதில் எழுந்தது. அப்புறம் தாய் தந்தையர்கள் இனிமேல் வேணாம் இந்த பூமியில் நம்ம தாய் நாட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது அப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து, பாஸ்போர்ட்டில் இங்கே 1984 ராமேஸ்வரம் வந்து இறங்கிங்கிறத ஒரு ஒப்பந்தம் பண்ணி, யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர விருப்பமோ அவங்களாம் வந்துடலாம் அப்படின்னு. அப்போ நம்ம குடும்பங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவங்க பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து 84 இங்கே வந்துடுறோம். இங்கே வந்து நிறையான பயணங்கள், நானும் அரிதுவார் வரைக்கும் தொழில் சார்ந்து போனேன், ஒரிசா வரைக்கும் போனேன். தொழில் அடுத்த கட்ட நிலைக்கு டாப் லெவலுக்கு போவேன், 0 கொஞ்சம் மொழிகள்லாம் தெரியும். எனக்கும் சிங்கள மொழி கொஞ்சம் தெரியும், ஏன்னா 40 ஆண்டு காலம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சிங்களத்துக்கும் இந்தியாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கள மொழிக்கும் இந்தியாவுக்கு உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்களவர்களே இந்தியாவிலேருந்து போனதாக தான் வரலாறு. ஆனால் சில ஒரு இந்திக்கும் சிங்களத்துக்கும் உடன்பாடு இருக்கும் வார்த்தைகளால். சில அது பார்த்திங்கன்னா மொழியிலேயே பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியில் வந்து மிர்ச்சின்னா மிளகா, சிங்களத்தில் மிரிஸ். அப்போ நிறைய வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா, பல்லுக்கு தாத்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், தாத் அவன் தத்துன்னு சொல்லுவான். சாப்பாட்டுக்கு பத்தோ அப்படி, அவன் சாப்பாட்டுக்கு பத். நிறைய உடன்பாடு இருக்கும் அந்த சிங்கள மொழிக்கும் இந்தியா மொழிக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்திக்கும் எல்லாம் சில நிறைய இருக்கும் உடன்பாடு இருக்கும். அவங்க வேறு யாருமே கிடையாது, நம்ம மக்கள் தான். அவங்க வேறு யாருமே கிடையாது நமக்கு. அதாவது தேவையில்லாத ஒரு ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி பிரிவினவாதத்தை ஏற்படுத்திட்டாங்க. அது அரசியலும் காரணம். அது நம்ம பூமி, அது நம்ம பூமி. இப்போ அதெல்லாம் எனக்கு இப்போ கடந்ததை பேசி எந்த ஒரு விதமாக, அப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், நிலையான வாழ்வாதாரத்துக்கு வழி அங்களோட கலாச்சாரங்களெல்லாம் ஒரு மாற்றி அமைக்கணும். அப்போ யாராலும் மனிதர்களால் அது முடியாத ஒரு விஷயம், மனிதர்களுக்கு தெரியாது, இதுக்கு ஒரு முடிவெடுக்க தெரியாது. இப்போ சித்தாத்மாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு மகேஸ்வர பூஜை அந்த பூமியில் நடத்தி அந்த தீய சக்திகள் நிறைய ஆத்மாக்கள் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மாக்கள்லாம் அக்னியில் வந்து அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும். முக்தி கொடுத்துட்டு தீய சக்தினால போராளி இருந்தவர்கள், ஆமாம் போராளி இருந்த ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கேயும் நிறைய பாதியில் போன ஆத்மாக்கள்லாம் இங்கே இருக்குது. எந்த குடும்பத்தையும் வாழ விடலை. அதை பற்றின சிந்தனை இந்த நாட்டுக்கும் தெரியாது,
வேற யாருக்குமே. அதுக்கு என்ன வழி இந்த நாடு இது வரைக்கும் எடுத்தேன், போரில் இருந்தால் எல்டிடியாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், அங்கே சிங்கள இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், தேவையில்லாத உள்ள தீய சக்திகள் உள்ளே பூந்து அந்த நாட்டை கையாள நினைக்கும் போது அதுவும் கையாள முடியாது, யாருமே கையாள முடியாது. அப்போ நம்ம மட்டும்தான் சுத்தம் பண்ண முடியும், வேறு யாரையும் சுத்தம் பண்ண முடியாது. சில ஆத்மாக்களை வந்து சுத்தப்படுத்தி அவங்கள அந்த சிவபெருமான நினச்சி அவங்கள உட்கார வச்சு அந்த பூஜை அக்னியில் வந்து ஒரு யாகம், மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்தி இந்த யாகத்தில் இந்த ஆத்மாக்கள் எல்லாமே சுத்த அக்னியில் இறக்கிட்டோம்னா அவங்க சுத்தமாகிடுவாங்க. வேறு நீர்நிலைகளை கூட மறுபடியும் உயிர் பெற்று விடுவாங்க. அக்னியில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கொடுத்து அவங்கள சுத்தப்படுத்தி அந்த அக்னிக்கு தேவையான மூலிகைகள்லாம் ரெடி பண்ணி பண்ணணும். இது யார் எவ்வளோ நீங்கள் உடம்பு சரீரம் எல்லாமே சக்தியாக இருந்தால் பவராக இருந்தாலும் இந்த தீய ஆத்மாக்கள் வந்து விடாது. இது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் குடும்பத்தில் போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் வீட்டில் வாரமானால் வெள்ளி செவ்வாயில் சாம்ராணி பாக போட சொல்லுவாங்க. அந்த தீய சக்திகள் அங்கே உள்ளே இருக்காது, அது எதுக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நிறைய மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் போட்டு பண்ணால் அந்த ஆத்மாக்கள் இங்கே இருக்காது, அக்னி அங்கங்கே வளர்க்கப்படும். இன்றைக்கி ஒரு வீடில் அன்றைக்கி விறகு அடுப்பில் வீடு சமையல் பண்ணும்போது அதுவே ஒரு யாகம். பல வீட்டில் பலவிதமான மூலிகை, பல வீட்டில் பலவிதமான மூலிகை அந்த விறகுகளால் சமையல் பண்ணும்போது அந்த கொசு ஃபஸ்ட்டு அழிக்கப்படும், ரெண்டாவது அந்த ஊதாங்குழல் வச்சு ஊதி அந்த அடுப்பை எரிக்கும்போது மூச்சு பயிற்சி ஆகும், ஒரு மனிதனுடைய சரீரம் நல்லாயிருக்கும். இந்த மேக மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேகங்களை ஒன்று கூடி மழை வர வைக்கும், இது நடந்திருக்கு இந்த பூமியில். அன்னைக்கு யதார்த்தம் வாழ்க்கையில் எல்லாமே நிம்மதியாக அவரவர் ஆயுள் காலத்தை முடிச்சுட்டு ஆயுளுக்கு மீறி வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆயுளுக்கு மீறி வாழ்ந்தவங்களாம் அவங்களுடைய ஆன்மாவை செய்ய செய்ய அவங்க அந்த பலங்கள் அந்த மாதிரி. அப்போ அந்த அதுதான் ஒரு யாகம். அந்த வேற இன்றைக்கி ரஷ்யாவில் இன்றைக்கி ரஷ்யாவில் நடக்கக்கூடிய போருக்கு காரணம் முருகன். யாரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ரஷ்யாவில் போய் வாஸ்து பார்த்தேன். ஏன் வாஸ்து பார்த்தேங்கிறது இப்போ அந்த அங்கே நடக்கக்கூடிய அந்த போர் இல்லை, ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்குன்னு மட்டும் நான் ஒரு வாஸ்து பார்க்குறேன். சரி, அப்போ ஏன் அங்கே கொண்டு போனாங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இப்போ அந்த போருக்குரியான காரணங்கள் தலைவிக்கு நிற்கும். அவனுக்கு ஒரு ஆழ்மை திறன் இருக்குது, அந்த சரியான முறையில் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு. அந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்பயுமே ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருக்கும், அது மறைமுக உறவும் இருக்கும், வெளிப்படையான உறவு இருக்கும், மற்ற நாடுகளில் நயவஞ்சகம் இருக்கும். முருகனை எப்படி ரோல் பண்ணணும், உலகமே அவரு தானே. இப்போ எல்லாமே உலக களை எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, இப்போ களை எடுத்தானே அவனை. இப்போ பக்கத்தில் எதிரி இருக்கானா, எதிரியே ஒன்று அடி கொடுத்து படுக்க வச்சு மறுபடியும் தான் திருத்தி எடுக்க முடியும் இல்லையா. அடி அடி கொடுத்து அவனை படுக்க வச்சிடணும். அப்போ அவன் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அவனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உணர்த்தணும், இது தாண்டா உலகம் இப்படி இருந்துக்குமா, நீ மறுபடி தவறு செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் வந்து உனக்கு இந்த பூமியில் வாழ குடிச்சு இல்லையா உன்னை காலி பண்ணிடுறான் அப்படிங்கிற ஒரு பவரில் உள்ள ஒரு முருகன். இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்படி வந்து உலகளாவிய விஷயம், அமெரிக்கா போனேன் ஆன்மா போச்சு, அமெரிக்கா போனேன் அமெரிக்காவோட நிலை என்னங்கிறது தெரிஞ்சுது, ரஷ்யா போனேன், ஜெர்மன் போனேன், போயிட்டே இருக்கேன். இப்போது சமீபத்தில் கூட ஒரு நாட்டில் ஒரு சுதந்திரம் கிடைக்கிது, அந்த நாட்டு கூட நான் பயணம் பண்ணேன். அந்த நாடு பேர் எனக்கு தெரியல, அது ஒரு நீக்ரோ கண்ட்ரி, எதுன்னு எனக்கு தெரியாது. அங்கே கூட நான் பயணம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இந்தியாவில் ஆளக்கூடிய அந்த நரேந்திர மோடியே ஒரு அவதார புருஷன், அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டது கிடையாது, அது இறைவன் தேர்ந்தெடுத்தது. அகசியர் வந்து இங்கே நான் படுத்திருக்கும் போது அகசியர் வந்து அம்மாவுக்கு வேலை செஞ்சாங்க. என்ன இறைவா நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன், அகசியர்கிட்ட கேட்டேன். இல்லை நீ மகான், உனக்கு நான் வேலை செய்யாமல் நான் யாருக்காக வேலை செய்வேன் அப்படிங்கிறத அவர் உணர்த்தினார். அகசியர் நம்ம திருச்செந்தூரில் காது குத்திட்டு வெளியே வரேன், கடல் தண்ணி உள்ளே போகுது தான். அப்போ என்ன சம்பந்தம் எனக்கு இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படி